தமிழகத்தில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குடிநீர் மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக மத்திய அரசு சுமார் 900 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. 15வது நிதிக்குழு மற்றும் ஜல்சக்தி அமைச்சகத்தின் பரிந்துரை அடிப்படையில் 27 மாநிலங்களுக்கு மத்திய அரசு முதல் தவணையாக 15,177 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் மக்கள் தொகை அடிப்படையில் 90% நிதியும் பரப்பளவு அடிப்படையில் 10% நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிநீர் மழைநீர் சேகரிப்பு தண்ணீர் மறுசுழற்சி கழிப்பிட சுகாதார வசதிகள் போன்ற குறிப்பிட்ட பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடிய மானிய தொகையாக இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 901,75,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் இந்த நிதியை பெற்ற நாளிலிருந்து 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதனை பிரித்து வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.